ச்சே என்ன வெயில் அடிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாக உட்காந்துருந்தேன். திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணான். அட்டன் பண்ணி பேசினாவாம் மச்சான், அங்கே வரையும் போகலான்னு சொன்னான். டேய் நான்லாம் வரலாடா, அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா சுற்றுறேன்னு கேட்டான். வாடா ஒரு இடத்துக்கு போகலாம், அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொன்னான். அப்படின்னு சொன்னோன்னா கிளம்பிட்டேன். பட்டுன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு வாடா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. டேய் உனக்கு எப்படிடா இவ்வளோ பெரிய இடம் தெரியும் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒரு கதை அப்படின்னு சொல்கிறான். நான் கதையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அங்கே பார்க் செட்டிங்லாம் போட்டிருந்தாங்க, அதில் விளாட்லான்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா ஊஞ்சல், சீசா, சர்க்கேஸு அந்த மாதிரி நிறைய கேம் இருந்துருச்சு. நான் உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஊஞ்சல் ஆனதுக்கப்புறம் இந்த கேம் விளாட ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேம் பேர் என்னென்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலில் கிட்ட போனா காலை உள்ள வச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி குளிச்சாலாம் வேலை ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்தேன். திடீர்னு பார்த்தா நம்ம கேமராமேன் பின்னாடி வந்து தள்ளி விட்டாரு. எப்படியோ ஒரு விதத்தில் கேமராமேன் நம்மளை நல்லது தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நானும் ஜாலியாக குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். யாருக்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.